என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வேதம் பலருடைய வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அதை கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவீர்கள். இன்றைக்கு ஒரு தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5:17-18 வசனங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமியே தன் பலனை தந்தது. எலியாவின் வாழ்க்கை குறித்து சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாராம்? உங்களைப் போல என்னை போல ஒரு பாடுள்ள மனுஷன். நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுக்குத்தான் உலகத்தில் அதிக பாடுகள் என்று. உங்களுக்கு பிரசங்கிக்கிறேனே, எனக்கு கூட வாழ்க்கையில் அதிகமான பாடுகள். ஆனாலும் பாடுள்ள மனுஷர்களாக இருந்தும் நாம் ஆண்டவருக்காய் வாழுகிறோம் ஒவ்வொரு நாளும். இங்கே எலியாவை குறித்து சொல்கிறது, மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான். இது எப்படி ஜபம்? நாம் மழை பெய்ய வேண்டும் என்று தான் நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே, கூட்டங்கள் நடத்தும் பொழுது மழை வர வேண்டாம் என்று வேண்டுமானால் நாம் ஜெபித்திருக்கலாம். இங்கே கர்த்தர் தேவன் என்று நிரூபிக்க மழை வரக்கூடாது. ஏனெனில் அந்நாட்களில் மக்கள் மழையை தருகிற யெகோவா தேவனை வணங்காமல் அந்நிய தேவர்களை, பாகால்களை வணங்கினார்கள். ஆகவே தீர்க்கனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மழையை வர்ஷிக்க மாட்டேன் என்று. தீர்க்கன் அந்த மழை பெய்யாதபடிக்கு எவ்வளவு நாட்கள் ஜெபித்தார் தெரியுமா? 3.5 வருடங்கள். நீங்கள் ஒரு நாள் ஜெபித்து விட்டு சோர்ந்து போகிறீர்கள். ஒவ்வொரு நாள் என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? காலையில் எழும்பினோடனே, ஆண்டவரே மழை வரக்கூடாது, ஆண்டவரே மழை வரக்கூடாது, ஆண்டவரே இந்த மக்கள் மழையை தருகிற தெய்வம் நீங்கள் தான் அறியணும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்திருந்தால் உங்கள் புருஷன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு கற்றுக்கொள்கிற பாடம் என்ன தெரியுமா? கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளவு நாட்களுக்கு தீர்க்கன் 3.5 ஆண்டுகள் ஜெபித்தார்? பலனை பெற்றுக்கொள்ளும் வரை. ரெண்டாவது, கர்த்தர் திரும்ப பேசுகிற வரைக்கும், கர்த்தர் இடைப்படுகிற வரைக்கும். அடுத்த வசனம் சொல்கிறது, மறுபடியும் ஜபம் பண்ணினான், வானம் மழையை பொழிந்தது, பூமி பலனை தந்தது. அந்த மறுபடியும் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் சொல்லிட்டார், கர்த்தர் தான் மழையை தருகிறவர் என்று. இந்த ரெண்டு ஜபத்திலும் கர்த்தரே தேவன் என்பது நிரூபணமாயிற்று. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கருத்தாய் செய்கிற ஜபங்கள் கர்த்தர் தேவன் என்பதை உங்களுக்கு நிரூபணம் செய்யும். வானம் மழையை பொழியும், பூமி பலனை தரும். உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாயிருக்கும். பரலோக பிதாவே, எலியாவின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காய் நன்றி. எங்களைப் போல பாடுள்ள ஒரு மனுஷனப்பா, தண்ணீர் இல்லாமல், அப்பம் இல்லாமல், ஆண்டவரே தங்க இடமில்லாமல் ஓடி ஒளிந்த ஒரு தெய்வ மனுஷனப்பா. அந்த பாடுகளுக்கு மத்தியில் உங்கள் வல்லமையை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினீங்களே. இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் கருத்தாய் ஜெபமண்ண உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஊக்கமாய் ஜெபமண்ண உதவி செய்யுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குதுன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட ஜெபத்தை செஞ்சு பதிலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் கருத்தான ஜெபம் கர்த்தரிடத்திலிருந்து பலனை கொண்டு வரும். கருத்தாய் ஜெபியுங்கள், பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.